குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்களை நான்கு வகைப்படுத்தலாம். குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்கள் நாலு வகைதான், ஐந்தாவது வகை இல்லை. ஒன்று, ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும் சட்டம். குர்ஆனுடைய சில சட்டதிட்டங்களை எடுத்தால் அது ஆண்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்லியிருப்பான். இன்னும் சில குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்கள் இருக்கின்றன, பெண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட சட்டம், அதுல ஆண்கள் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அதுல ஆண்கள் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, பெண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும் சட்டம். மூன்றாவது, குர்ஆன் ஒரு சட்டம் இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டம். குர்ஆனுடைய நாலாவது ஒரு பகுதி இருக்குது, அது ஆண்களுக்கும் இல்ல பெண்களுக்கும் இல்ல மனிதர்களுக்கும் அல்ல ஜின்களுக்கும் அல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும் சட்டம். உதாரணமாக, நபி அவர்களுக்கு மாத்திரம் நான்கு திருமணத்திற்கு மேலாக திருமணம் செய்யலாம், நபிக்கு சதகாவுடைய ஜகாத்துடைய பொருளை எடுக்க முடியாது, அது தடுக்கப்பட்டிருக்கிறது. நபியுடைய மனைவிமார்களை வேறு யாரும் திருமணம் செய்ய முடியாது, அது உம்மஹாத்துல் முஃமினீன். இப்படியாக நபிக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும் சட்டம். அடுத்த ஒரு பகுதி குர்ஆன்ல இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான சட்டம், அகீமு ஸலா வ ஆது ஸகா, தொழுங்க ஜகாத்த கொடுங்க, ஹஜ் செய்யுங்க உம்ரா செய்யுங்க, ஃபமன் ஷஹிர மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், ரமலானுடைய மாதத்துடைய தலைப்புறை கண்டால் நோன்பு புடியுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யுங்க, விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்க, நிறைய அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விலக்கல்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான சட்டம். وقل للمؤمنين يغضلن من أبصارهن وقل للمؤمنات يغضلن من أبصارهن. ஏ ஆண்களான முஃமின்களே, முஃமின்களான ஆண்களே, முஃமின்களான பெண்களே, நீங்களும் உங்களுடைய பார்வையே கீழ தாழ்த்தி போங்க. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض. குர்ஆன்ல அநேகமான சட்டங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான சட்டங்கள். இதுல இரண்டு சாரார்களும் ஒன்று சேர்வார்கள். குர்ஆனுடைய அடுத்த பகுதி ஒன்று இருக்குது, பெண்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும் சட்டம், அந்த சட்டம் ஆண்களுக்கு இல்லை.